இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நியூ SBI ATM கார்டு வச்சு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. புதுசா கார்டு வாங்குறவங்களா இருக்கட்டும் இல்ல ஏற்கனவே இருந்த கார்டு எக்ஸ்பயரி ஆயிட்டு நியூ கார்டு வந்தவங்களா இருக்கட்டும் அந்த கார்டை வச்சு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு ஒன்னு பேங்க்ல போய் சொல்லணும், அப்படி இல்லை அப்படின்னா ஏடிஎம் மூலியமா நம்மளால் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஏடிஎம் மூலியமாக எப்படி ஆன்லைன் டிரான்சாக்ஷனை எனேபிள் பண்ணுறது எஸ்பிஐ பேங்க்கில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தனே ப்ளீஸ் இன்செர்ட் யுவர் கார்டுனு கேட்கும், அதில் நம்ம கார்டை இன்செர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜில் ப்ளீஸ் செலக்ட் அப்ளிகேஷன் ஐடின்னு இருக்கும், அதில் டொமஸ்டிக்கை செலக்ட் பண்ணணும். ப்ளீஸ் செலக்ட் லாங்குவேஜ், நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜில் டியர் கஸ்டமர் ப்ளீஸ் செலக்ட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு கேட்கும், அதில் பேங்கிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் ப்ளீஸ் செலக்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும், அதில் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் ப்ளீஸ் செலக்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும், அதில் அப்டேட் சேனல் அண்டு யூசேஜ் லிமிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் ப்ளீஸ் செலக்ட் யூசேஜ் அண்ட் சேனலில் இ காமர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் 10 99க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்த பேஜில் ப்ளீஸ் செலக்ட் ஆப்ஷனில் எனேபிளில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஏடிஎம் கார்டு பின்னை டைப் பண்ணுங்கள். பேங்கோட லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஓடிபி வந்துருச்சு அப்படின்னா கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓடிபியை நெக்ஸ்ட் பேஜில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி எனேபிள்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு காட்டும். இனி நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.